பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்புறத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார், ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதர்க்கும் உண்டோ. விஷதவாக் சிகாமணியரான வடவாள மாமணிகள் தன்னுடைய உபதேசரத்தன மாலையிலே தெரிவிக்கிறார், பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக அவதரித்ததான ஆண்டாள் திருவாடிப்புறத்தினுடைய சீர்மைக்கு பெருமையை சொல்லுவதா? பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையாக அவதரித்தாலே ஆண்டாளுடைய பெருமையை சொல்லுவதா? இதெல்லாம் சொல்ல முடிந்தால் இன்னும் ஆண்டாளுடைய பெருமையை சொல்லி முடிப்பதற்கு ஆண்டாளுக்கு உண்டாகில் ஒப்பிதற்கும் உண்டு உண்டோ? அதாவது பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்புறத்தின் சீர்மை ஒரு நாளைக்கு உண்டோ மனமே உணர்ந்து பார். இந்த திருவாடிப்புறத்துக்கு ஒரு சீர்மையை சொல்ல முடியுமா என்னால், ஆண்டாளுக்கு ஒரு பெருமையை சொல்ல முடிந்ததென்னால் இன்னும் திருவாடிப்புறத்தினுடைய சீர்மையை சொல்ல முடியும். அப்படின்னா அத்தனை பெருமை அடைத்தது ஆண்டாளுடைய திருவோதாரம். அப்போ ஏற்பட்டதான ஆண்டாளுடைய திருப்பாவையிலே 28வது பாசுரத்தை அனுபவிக்கக்கூடியுள்ளோம். முதல் பாசுரத்திலே பிராபியத்தையும் பிராபகத்தையும் சங்கரமாக சொல்லிப்போந்தாள் ஆண்டாள். பிராபியம் பிராபகம் நாராயணனே நமக்கே பறை. யார் நமக்கு கொடுக்க போறா? நாராயணனே, அவர் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். எதை கொடுக்கணும்? பறை கொடுக்க வேண்டும். நமக்கு புருஷார்த்தம் என்று சொல்லப்படுகிற கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு நடுவில் எல்லாம் நடக்கணும். அவனை போய் சேர வேணும். அவனை சேவிப்பதற்கு, அதாவது அவனை சேருவதற்கு உபாயம் என்ன? அவனே உபாயம். அப்படி உபாய உபயங்களாகவும் பிராபிய பிராபகங்களாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். எம்பெருமானுடைய, அதாவது ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு உபாயம்னு வச்சுருக்கோம், வழின்னு வச்சுருக்கோம், அவனை அடைவதுன்னு வச்சுருக்கோம், அடைவிக்கக்கூடியது. அப்போ அவனிடத்திலே அவனை போய் சேரணும், அவனிடத்தில் கைங்கரியம் பார்த்துக்கணும். ஒரு சுலபமாக சொல்லணும் புரியணும்னா, துவாதசி அன்னைக்கு அவரவர்கள் காலத்தால் அன்னைக்கு அமுது பண்ணணுமோ இல்லையோ, பாரணம் பண்ணணுமோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா? இந்த அகத்திக்கீரையை கொண்டு வந்து இந்த பசுமாட்டு கொடுக்கறது அப்படின்னு வச்சுருக்கோம். வச்சுருக்கோம்னா இந்த, அதாவது பஞ்சமகா பாதகங்கள் நடக்கிறது, அதுக்கு யஜ்யங்கள் பண்ண வேண்டும், அது இப்படி சில விஷயங்களை பண்ணுவோம். அப்போ அதை கொடுக்குற பொழுது அகத்திக்கீரை எப்படி நம்ம அப்படியே ஆட்டினோம்னா அது பசுமாடு பக்கத்தில் வரும். வந்தவொடனே அதுக்கு நான் வந்து உனக்கு பிரசாதம் கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றுறது கிடையாது. அதையே ஆட்ட வேண்டியது, அதையே ஆகாரமாக கொடுத்துட வேண்டியது. இப்போ எம்பெருமானிடத்தில் போய் திருவடிகளில் போய் விழுகிறோமே, சரணாகதி பண்ணுகிறோமே, எதற்காக? இல்லை எனக்கு பெருசு பெருசாக பங்களா வேணும், வீடு வேணும், மாளிகை வேணும், அதுக்காகவா? அதுக்கல்ல, அந்த திருவடியிலே போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கு, அவ்வளோதானே. அப்போ நாம் பிரார்த்திப்பதும் திருவடியினிடத்தே, பெறுவதும் திருவடியினிடத்தே. பிரார்த்திக்கிறது திருவடியில், இல்லை பிரார்த்திக்கிறது திருவடியில் பெற்றுட்டு வேறு ஏதாவது பண்ண போகிறேனா? இல்லையே, அதே திருவடிக்கு கைங்கரியம். அப்போ எல்லாரோடும் சேர்ந்து அந்த கைங்கரியத்தை பண்ணப்போகிறோம் அப்படிங்கிறது தானே. ஆகா, பெருமாளிடத்தில் பிராபியத்தையும் பிராபகத்தையும் பிரார்த்தித்தது அப்படின்னு சொன்னால் சங்கிரகமாக காட்டது. நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னான். இப்போது நாராயணனை நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லியிருந்து இப்போ அதை விஸ்தரமாக பண்ணணும் இல்லையோ, விஸ்தரேன, அதை கொஞ்சம் என்னென்னா விவரித்து சொல்ல வேண்டும். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதனுடைய பிரார்த்தனையை எப்படி சொல்லணும்னா, அப்போ சரணாகதியைத்தான் சொல்லணும். சரணாகதியினுடைய, இப்போ நமக்கு இந்த துவயமகா மந்திரம் எல்லாருக்கும் தெரியும், திருமந்திரம் தெரியும், துவயம் தெரியும், சரமஸ்லோகம் தெரியும். இப்போ அதில் பூர்வாக்கியம் உத்தரவாக்கியம்னு ரெண்டு உண்டு இல்லையோ. அப்போ நாராயணனை நமக்கே பரிதருவாங்கிறது புருஷார்த்தம் கைங்கரியம். எப்போ? நாராயணாய நாராயண சரணோ சரணம் பிரவத்தியே நாராயணாய நமஹா. இப்போ அந்த நாராயணானுமான்னா உனக்கே நான் ஆட்பட்டேன்னு சொல்கிற போதே, உனக்கே நான் ஆட்பட்டேன், ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ உனக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாதோ இல்லையோ.
நாராயணனை நமக்கே பிரதிர்வான்னு சொல்லி அவனிடத்திலேயே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம், அவனிடத்திலே கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறோம். அப்படி சொன்னதுதான் பூர்வாக்கியத்தினுடைய அர்த்தங்களையும் உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லுவது தான். இப்போ இதை கொஞ்சம் விஸ்தரமாக சொல்வது தான் இப்போ நம்ம 28 29 அப்படின்னு சொன்னால் கீழே பார்த்தோம் இல்லையோ என்ன சொல்ல போகிறேன், 6 அருள்னு சொன்னாலோ இல்லை 29 வச்சுட்டே சொல்லிவிட்டா முன்னாடியே. ஆகினாலே இந்த 18 நமக்கு இருக்கக்கூடிய சரணாகதி நாம் அனுட்டிப்பதிலே என்னிடத்துல என்ன விஷயம் உயர்ந்த விஷயமாக இருந்துருது, பெருமாள் என்ன ரட்சிக்க வேண்டும், நான் ரொம்ப தாழ்ந்தவன். அப்படி தாழ்ந்தவனாக இருக்கக்கூடியவனிடத்தில் நீ ரொம்ப உயர்ந்தவனாக வரணும், வந்தால் தான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் 6 கொடுக்கறது பெருமாளுக்கு ரொம்ப நிர்பந்தம். இது என்ன சீபைகுண்டத்தில் அவர் அங்கேயே உட்காந்து வேண்டி தான், இங்கே கீழெல்லாம் இறங்கி வரணுங்கிற அவசியமெல்லாம் இருக்காது பெருமாளுக்கு. ஏன்னா கீழே இருக்கிறவா எல்லாருமே தோஷத்திலே தான் அறைய இருக்கும், தோஷங்களே ஆக இருக்கக்கூடியது. அவர் சொன்னால் சுவாமி வேதாந்த வாசிரியர் அப்படி புறப்பட்டு போனாரா சந்நிதி தேவருமா போய் சேவி பிறந்தேவி தாயார் சேவிக்கலான்ட்டு புறப்பட்டு போயிருக்கார். அவருடைய திருமாலையிலேருந்து புறப்பட்டு போனபோது ஏதோ ஒரு தட்டு எடுத்துட்டாராம், தட்டு எடுத்துட்டு அதை ஒரு பெருசாக ஒரு போத்தி ஒரு நல்ல பெருசாக வெல்வெட்டு அழகாக அதில் சாத்தி அதை எடுத்துட்டு தலைக்கு மேலே வச்சுட்டு புறப்பட்டு போனார். பக்கத்தில் இருக்கிறவாளா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாளாம் பார்க்குறா, ஏதோ சுவாமி கொண்டு போகிறார் கொண்டு போகிறார் என்னவோ ஆருக்கும் தெரியவே தெரியாமல் மறைச்சி கொண்டு போகிறார் மறைச்சி கொண்டு போகிறாருண்ணா. பெருமானுக்கு திருமுன்பே கொண்டு போய் தாயாருடைய திருமுன்பே கொண்டு போய் அதை திறந்துட்டு அவர் சொல்கிறாராம், என்னிடத்தில் எதுவும் இல்லை, நான் ஏதாவது தேவாளுக்கு கொடுக்கணும்னா ஏதாவது உபகாரமாக நான் எத்தை கொடுக்கலாம் தேவனிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்குன்னா என்னுடைய அபராதங்கள் பூரண ஆயுஷ் முழுக்க பண்ணியிருக்கேன் வித்தியா, அதை தான் கொண்டு உன்னுடைய திருவடியிலே சமர்ப்பித்தோம்னு சொன்னாராம். அப்படின்னா நான் தான் அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லணும்னா சக்கரவர்த்திகளுக்குள்ள நான் எதில் சக்கரவர்த்தி, நாட்டையெல்லாம் நான் ஜெயிச்சு வச்சுன்னு நான் சக்கரவர்த்தியாக இல்லை, அபராதங்களிலே அபராதங்களை நான் செய்வதிலே சக்கரவர்த்தி, அந்த குற்றங்களை புரிவதிலே சக்கரவர்த்தி, அப்படின்னா அவ்வளவு பெரியவன் அப்படின்னு சொல்லணும்னா நம்மிடத்தில் என்ன இருக்குது, ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்தம் ஆகிஞ்சன்யம் இருக்குது. அப்படின்னா ஆகிஞ்சன்யம் என்னிடத்துல கை முதல் என்ன இருக்குது, பெருமாள்கிட்ட எத்தையோ ஒன்று கொடுக்கணும்னா எத்தை கொடுத்தா பெருமாள் நமக்கு அது கொடுப்பார், அவருக்கு பெருமாள் மட்டும் கேட்டால் ஏதோ லோகத்து மக்கள்னு சொன்னால் ஏதோ நான் வீடு வச்சுக்கிறேன் அண்ணா தம்பி இருக்கா எல்லாம் இருக்கா வீடு வேணும் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்கிறான், இன்னொரு பிள்ளை சொல்கிறான் எனக்கு வீடு வேண்டாம் நான் நிலத்தை வச்சுக்கிறேங்கிறான், இன்னொரு சொல்கிறான் எனக்கு ரெண்டுமே வேணுங்கிறான். அப்போ எல்லாமே எல்லாருக்கும் வேணும்னா எத்தையாவது ஒரு இடத்துல சொல்லித்தானே முடிச்சுதான் ஆகணும், அது சரி நான் நீ நிலத்தை வச்சுக்கோ நான் வீட்டை வச்சுக்கிறேன்னா, இல்லை நிலம் கொஞ்சம் கூட இருக்குது அதனால் நிலம் வீடு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அதனால் நீ நிலத்தில் நீ வச்சுருக்க நிறையவே எனக்கு கொடுக்கணும்னா அதை மாற்றி கொடுத்துடலாம். ஆனால் என் நான் எத்தை வைத்து கொண்டு எம்பெருமானிடத்தில் கொடுத்து அந்த மிளாத இன்பத்தை பெற, இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லையோ இல்லையோ. அப்போ பெருமாள் சித்த உபாய ஸ்வீகாரமாகத்தான் எம்பெருமான் கொடுத்தாக வேண்டும். நான் என்ன பெருமாள்கிட்ட எதாவது வியாபாரம் பேச முடியுமா, நான் பெருமாளே நான் உனக்கு 10 பிரதட்சணம் பண்ணேன் இல்லையோ, நீ எனக்கு கொடுத்துருவோ இல்லையோ கொஞ்சமாக கொடுத்துருவியோ இல்லையோ, எனக்கு எதுவும் ஒன்றும் நடக்காதே, எங்கேயும் போய் அடிபட்டுக்க மாட்டேனே, எங்கேயும் போய் எதுவும் செய்ய மாட்டேனே, ஆறு என்ன திட்டமாடாது இல்லையோ, இப்படிலாம் பெருமாள்கிட்ட பேச முடியுமா. அவன் நிரங்குச சுவாதந்திரியம் படைத்திருக்கக்கூடியவன், அவன் போய் அவனிடத்துல போய் நம்ம போய் நீ அதை கொண்டா இதை கொண்டா நான் இது பண்ணேனே அது பண்ணினேன்னா அவர் நம்மளை பார்த்து சிரிச்சுடுவார். ஏன்னா நம்மளை பார்த்தா நகைதலுக்கு ஆளாகி போவோமே தவிர பெருமாளிடத்தில் போய் ஒருத்த பெத்துக்க முடியுமான்னா முடியாது. நம்ம பண்ணுற காரியம் பூரா அப்படி தான் இருக்குது, நம்ம பண்ணுறதெல்லாம் அதை போல தான். அப்போ பெருமாளிடத்தில் போய் நான் எத்தை சொல்லி எனக்கு நிறைவிருக்கிறது என்பதை நான் காமிக்க, நமோ நமோ வாங் மனசாய் பூமியே, நமோ நமோ வாங் மனசைக பூமியே, ந தர்ம நிட்டோத்மி நச்சாத்ம வேதி ந பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனன்ய அகிஞ்சனோன்ய அனன்ய கதிச்சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியேன்னு. அதாவது என்னிடத்துல இருக்க ஒன்றுமே இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது ஏதாவது இருக்கா, ந தர்ம நிட்டோத்மி நசாத்ம வீதின பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனோன்ய அனன்யகதி சரண்ய தத் பாதமூலம் சரணம் பிரபத்தியன்னு ஆளவந்தார் சோத்திர ரத்தனத்தில் தெரிவிக்கிறார். என்னிடத்தில் எந்த ந தர்ம நிட்டோஸ்மி, என்னிடத்தில் கொஞ்சம் கூட தர்ம சிந்தனையே கிடையாது,
பிரசாதத்தை இலையில வச்சா எடுத்து நான் வாயில் போட்டுக்கிறதுக்கு தான் பார்ப்பேன். இது பகவானையாவது ஒன்றாவது அவர் தான் இதை கொடுத்துருக்கா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார் உண்டு. ஏதோ ஒரு வஸ்துவில் நம்ம இடத்துல பெருமாளுக்கு கண்டரோலை பண்ணி இருக்கக்கூடிய வஸ்துவிலே கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணும், பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணியாச்சு, பண்ண விற்பாடு நான் என்னுடைய நாக்குக்கு இனிமையாக இருக்க வேணும்னு சாத்தினேன்னா, உப்பு சேர்த்தினேன்னா, அப்போ நான் பகவானிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இல்லையே, நாக்கு ரொம்ப சுத்தியாச்சே. பகவானை காட்டிலும் இந்த நாக்கு ரொம்ப வசத்தியாக போடுதுன்னு தான் அர்த்தமாக எடுத்து. அப்போ நான் எப்படி நான் பக்தன் என்பதை காண்பித்து கொள்ள, எப்படி நான் சொல்லணும் பக்தன்? அப்போ என்னிடத்துல தர்ம சிந்தனை என்பது ஏதேனும் உண்டா? என்னோட சிந்தனையும் சுத்தமாக இல்லை. நான் தர்மநிஷ்டோத்து நச்ச ஆத்மவேதின்னு பக்திமாந்த சரண ஆரம்பிந்தேன். இதைத்தான் ஆழ்வார் சொல்லுகிற பொழுது, நோத்த நோன்பு இலேன், நுண் அறிவு இலேன், இனி ஒன்றும் ஆற்ற கிற்கின்றிலேன், அறவினனை அம்மானே அப்படின்னு அங்கேயே நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார். எனக்கு கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, எதுவும் கிடையாது. என்னிடத்துல கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நீ உன்ட்ட நீ நிறைய வச்சுருக்க, கொடுக்கலாம். அப்போ நீ கொடுத்தாகணும். சித்த உபாய ஸ்வீகாரமாக சித்தோபாய சிந்தனையாலே தேவாள் கொடுத்தே ஆகணும். இதில் வேற ஒருத்தருக்கு பிள்ளையாக பிறந்துட்டேன்னா போருமே, அதுவே தானே எனக்கு அருகதை, அப்படித்தானே இருக்குது. ஆக அப்படியேப்பட்டதான எம்பெருமானிடத்தில் போய் நான் ஒன்று கேட்கணும்னா என்னிடத்துல எந்த அருகதையும் இல்லை. அதை ஆகிஞ்சன்னத்தை சொல்லிக்கொண்டு பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி, பெருமாளே என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீயா வந்து இதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாசகம்தான். இது வரைக்கும் கேட்டது எல்லாத்தையும் கேட்டுட்டோம், இது கேட்டோம், அது கேட்டோம், எல்லாம் கேட்டோம். பறை கொடுக்க வேண்டும், புருஷார்த்தம் கைங்கரியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்ததாக சொன்ன பாசகம்தான், இறைவா நீ தாராய் பறை, இறைவா சுவாமி அப்படின்னா, அவர் சுவாமி நான் சொத்து, சொத்து சொத்த உடையவன் அவன், சொத்து இது சரீர சரீரி பாவம், அவன் சரீரி நாம் சரீரம் அப்படிங்கிற இந்த பாவமெல்லாம் இருக்கக்கூடியதான பெருமானத்தான், இறைவா நீ தாராய்ப்பறை எனக்கு கொடுக்க வேண்டும், நீயா பார்த்து கொடுக்கணும், நீயா பார்த்து கொடுக்கணும்னா நீ நல்லதாக தான் கொடுப்ப. சில பேர் சொல்லிவிடுவா, சாமர்த்தியமாக பேசுகிற போய் சொல்லிவிடுவா, பார்த்தியா நீ எனக்கு என்ன, நீ எனக்கு கொடுக்காம விட்டுருவியா நீ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ கொடுத்துருவேன்னு அர்த்தம். அது மாதிரி பெருமாள்கிட்ட நான் ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறேன்னா, அப்படி எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லிக்கொண்டு, பெருமானுக்கு இருக்கக்கூடிய நிறைய சொல்லிக்கொண்டு, தேவாள் செயலினா உன்னையன்றி நான் இல்லை, நாரணனே என்னையன்றி நீ இல்லை கண்டாய். ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, உன்னையன்றி நான் இல்லை, என்னை விட்டுட்டு நீ இல்லை, உன்னை விட்டு நான் இல்லை, அப்படி தானே. ஒரு அறை இருக்குது, அதில் ரெண்டு பேர் படுத்துட்ருக்கா, சின்ன அறை, அந்த அறையில் ரெண்டு பேர் படுத்துட்ருக்கா, கைப்பட்டதே கால்பட்டதேன்னு சொல்லி தப்பிக்க முடியுமா? முடியாதோ இல்லையோ. கைப்பற்றிட்டு கால்பற்றிட்டுன்னு சொன்னாலாகுமோ? முடியாதே. அதுபோலத்தான் எம்பெருமானிடத்திலே நமக்கு இருக்கக்கூடிய குறையெல்லாம் சொல்லிக்கொண்டு, அபராதக்ஷாமணம் பெரும்படியாக தேவாள் எல்லாவற்றையும் போக்கி நமக்கு நிறைய கொடுக்க வேணும் என்று பிரார்த்தித்த பாசுரம்தான் இந்த பாசுரம். கரவகள் பின்சென்று காணம் சேர்ந்துன்போ, அறிவொன்னுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவிருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறவொன்னுமில்லாத கோவிந்தா உந்தன்னோ உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினாலும் தன்னை சிறுவேறு அழைத்தனவும் சிறியருளாதே, இறைவா நீதாராய் பறை இயலோ ரம்பாவாயின்னு சொல்லி பிரார்த்தித்த பாசுரம்தான் இந்த 28வது பாசுரம். சரணாகதியிலே இருக்கக்கூடிய முதல்ல சரணாகதிக்கு என்ன வேணும், என்னிடத்துல ஒன்றுமில்லை, அப்போ எனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு நிறைய தோஷம் இருக்குது. அபராத சகசிர பஜனம் பதிதம் பீம பவான்ன போதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபையா கேவலமாத்மசாத்குருன்னு சொல்லி எப்படி ஆள வந்தார் சாதித்திருப்பரோ, அது மாதிரி இருக்கக்கூடிய குறை தான் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. இப்போ சொன்னால் கரபகல் பின்சென்ன, இங்கே இவள நாட்டில் இருந்துருக்கலாம், நாட்டில் இருந்தால் நல்லா இருந்துருக்குமோ, இவள் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் அங்கே நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்குள்ள, ஆசிரமங்கள்னு சொன்னால் கிரகஸ்தாசிரம தர்மம் இருக்குது, வானப்பிரசாசிரமம் இருக்குது, சன்னியாசாசிரமம் இருக்குது, பிரம்மச்சாரியாசிரமம் இருக்குது. இதுவா என்ன பண்ணிட்டா, நாட்டிலேயே இருந்தால் ஏதாவது பகவத் அனுபவம் கிட்ட இருக்கும், நான் காட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டாலும் எல்லாம் சரி. காட்டுக்கு போகிறல அங்கே போய் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரவகள் பிஞ்சென்று காட்டு கரவகள் பிஞ்சென்று எங்கே போயிருக்கோன்னா காட்டுக்கு போட்டோம்.
அப்போ கறவைகள்னால் கறவை மாடுக்கு பின்னாடி போகணும்னு சொல்கிறா. கறவை மாட்டுக்கு பின்னாடி எதுக்காக போகணும் அப்படின்னா கறக்கிறதே கீழே பார்த்தோம் இல்லையோ, வள்ளல் பெரும் பசுக்கள்னு சொன்னமா இல்லையா. இப்போ வள்ளல் பெரும் பசுக்கள்னால் நிறைய கறக்கிறது, கறக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி போகிறோம். ஏன்னா பிரயோஜனாந்தரவர்களா. அப்போ பிரயோஜனத்தை எதிர்பார்த்து நாம் ஒன்றுக்கு பின்னாடி சொன்னோம்னா அதுக்கு என்னென்னு பேர், பிரயோஜனாந்தரபரர்கள்னு பேர். அப்போ ஒரு பிரயோஜனத்தை கருதி தான் போகிறோம். அப்போ அதுக்கு சொன்னால் கறவைகள் பிஞ்சுன்னு கறவை மாட்டுக்கு பின்னாடி போகணும், ஏன் காளை மாட்டுக்கு பின்னாடி போயிருக்கக்கூடாதா? ஏன்னா காளை மாடு பிரயோஜனம் இல்லையே. அதாவது மனுஷனாக இருந்தால் மட்டும் பிள்ளையாக பிறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாலும் இல்லையா, ஆனால் மாடாக இருந்தால் மாத்திரம் கெடேரி கண்ணுக்குட்டியாக பிறந்தால் தேவலான்னு சொல்லுவாள். ஐயன்னா பால் கறக்கும், காளை மாடு என்ன பண்ணுறது, மாட்டு வண்டி இருந்தால் மாட்டு வண்டி போட்டு எடுக்கலாம், பூட்டி அதில் வச்சு கட்டி எடுக்கலாம். ஆனால் அது இல்லையே, என்ன இருக்குதுன்னா வெறும் காளை மாடுன்னா உடனே கோயிலுக்கு எழுதி விட்றேன்னு எழுதி விட்டுருவா. அப்படி செய்யக்கூடாது. கண்ணுக்குட்டி ஈத்து நின்று போன பசுமாடை வைத்து ரட்சிக்க வேண்டும், காளமாடு இருக்கே அந்த காளமாட்டை வைத்து ரட்சிக்க வேண்டும். இதெல்லாம் தர்மங்கள், உயர்ந்த தர்மங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகா இந்த இடத்துல கறவக மாட்டுக்கு பின்னாடி போனோம், ஏன்னா நாங்களாம் பிரயோஜனாந்தரவர்கள், அதுக்கு பின்னாடியே போனோம். சரி எங்கே போனேன்னா ஒன்றுமில்ல, வனாந்தரத்துக்கு போனோம், போட்ட காடு அங்கே போய் சேர்ந்தோம். நாட்டில் இருந்தால் எதாவது நல்லது பண்ணலாமா, வட வடா எல்லாத்தையும் விட்டு எட்டிப்படுவோம். சரி இந்த காட்டுக்கு தான் போனேலே, ஏதாவது ஒரு அயோத்தியா மாதிரி, ஒரு திருமாரூர் ஜோலபல மாதிரி, இல்லை ஒரு நைமிஷாரண்யத்தை போல, ஒரு இப்படி திருக்கோவலூர் போல, இந்த மாதிரி சில காடுகளுக்கு போனேன்னா திவதேசங்கள் அதெல்லாம் அங்கெல்லாம் போனேலா அப்படின்னு கேட்டார் பெருமாள். இல்லை இல்லை, ஏன்னா இது நைரபேட்சம், அதாவது இவாளுக்கு இருக்கக்கூடிய தன்மையை சொல்லிட்டு இருக்காள் இல்லையோ. அப்போ சொல்கிறபோது எங்கே போனேள் அப்படின்னு கேட்டால், இவர் சொல்கிறார் போனோம் போனோம் சொன்னாலே எதுக்கு பின்னாடி போனேன்னா கரை மாட்டுக்கு பின்னாடி நாங்கள் போனோம், எதுக்கு போனேன்னா பால். ஓ அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் தர்மம் தான் சொல்ல முடியாது, காளமாடை ரட்சிச்சேடா இல்லையே அதுவும் தர்மம் இல்லையே. அப்போ என்ன பண்ணேன்னா, சரி நாட்டிலிருந்தால் ஏதாவது நன்மை பண்ணிருக்கலாம், நீங்கள் எங்கே போனேன்னா காட்டுக்கு போனோம், வனாந்திரத்துக்கு போனோம். சரி வனாந்திரத்துக்கு போகிறது கூட பரவாயில்ல, நல்ல வனாந்திரமாக போனேடா, ஒரு நைமிஷாரண்ய பெருமாள் இருக்கார், வனரூபமாக பெருமாள் இருக்கிறான், திருவேங்கடத்துக்கு போனேலா அங்கே மலையாக இருக்கே அங்கே போனேலான்னா இல்லை, சரி திருமாரூர்ஞ்சோலமலைக்கு போனேலா அங்கேயும் இல்லை, எங்கே போனேலாம் பொட்ட காடு சுற்றி ஊற்றி ஒன்றும் கிடையாது, வெறுடா அங்கே தான் போகணும். சரி அங்கே போய் என்ன பண்ணேள், ஏதாவது நல்ல காரியம் பண்ணலான்னா சேர்ந்து, சரி சேர்ந்து இருக்கிறது விஷயந்தான், நல்ல விஷயந்தான், கூடியிருந்து எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது நல்லதுதான். சரி என்ன பண்ணுங்கோ, சேர்ந்து பெருமாள் உபாசனம் பண்ணேளா, உபாசனம் பண்ணேளா, திருநாமத்தை சொன்னேளா, குணானம் பண்ணேளா, என்ன பண்ணேள் அப்படின்னா சாப்பிட்டோம், இதுதான் பண்ணோம், இதுக்கு தான் இத்தனை பேடுக்கியா. அப்போ கறவைகள் பின் சேர்ந்து காணம் சேர்ந்து உண்போம் ஒன்றை சொன்னால் பெருமாள் பரவாயில்ல பரவாயில்ல சாப்பிட்டடா. அது அனுயாகம்னு கொள்ளப்படுகிறது, ஏன்னா பெருமாளுக்கு யாகம், திருவாராதனத்துக்கு யாகம்னு பேர், இதுக்கு என்ன பேர், அனுயாகம் அப்படின்னு பேரும் இல்லையோ. இந்த அனுயாகத்தை பண்ணினேடா, சரி நல்ல விஷயந்தான், சரி பெருமாளுக்கு சொல்லிவிட்டு இத்தனையும் பண்ணிவிட்டு பெருமாள் திருவாராதனை பண்ணிருக்கீள் அப்படின்னா, இப்போ அப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கேள். ஏன்னா ஆழ்வார் சொன்னது அண்டனக்கவை பட்டினி நாளேன்னு சொன்னார். எதுக்கு பட்டினி நாளா, ஏகாசி பட்டினாளில் பெருமாள் எண்ணி திருவாராதனம் பண்ணலையோ பட்டினி நாள், இதுதான் ஆழ்வார் சொன்னது அண்டனக்கவை பட்டினி நாளே என்று தெரிவிக்கிறார். ஆனால் அதை கேட்ட உடனே சொன்னால், இல்லை இல்லை நாங்கள் வெறுனே சாப்பிட்டோம், சாப்பிட்றது நல்ல விஷயந்தான், ஆனால் பெருமாளுக்கு நினச்சின்னு சாப்பிட்டேடா, பிரசாதத்தை கொண்டு வந்து வச்ச உடனே உடனே டபக்கு 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 ஓட்டியில் இத்தனை பேர் இருக்காளே உட்காந்துருக்குமே, ஒரு ததியாராதனத்தில் உட்காந்துருக்குமே, எல்லாருக்கும் சேர்த்துட்டு தான் முதல்ல பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கா. அத்தையாவது குறைஞ்சபட்சம் அத்தையாவது பார்க்கணுமா இல்லையா, ஒரு கோட்டியில் போய் நிற்கிறோம்னு சொன்னால் எனக்கு பிரசாதம் கிடைத்தது உடனே நான் அத்தை வாயிலே சுவீகரித்து கொள்ளுகிறேன்னு சொன்னால், கோட்டியில் அத்தனை பேர் இருக்கா, எல்லோரும் சேர்ந்தாப்பில் தானே சேவிக்கிறோம், என்ன ஒரு நூற்றாண்டருமே எல்லோரும் சேர்ந்தாப்பில் சேவிக்கிறோம் இல்லையோ, சேவிக்கிற போது எல்லாருக்கும் இந்த பிரசாதம் கொடுக்கப்பட்டதா, பகவத் சந்நிதியில் சேர சாப்பிட வேண்டாம்னு ஆறு சொன்னால் எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்கிற அந்த ஒரு எண்ணம் கூட குறைஞ்சபட்சம் அந்த எண்ணம் கூட வரலன்னா அப்புறம் நான் பக்தன் இன்னும் எடுத்து சொல்லிக்கொள்ள சொல்லிக்கிறதுக்கே இல்லையோ இல்லையோ. அது எல்லாருக்கும் சேர்த்த பிற்பாடு, அதுவும் அதுவும் முக்கியமாக இந்த ஆண்டாள் கோட்டின்னு சொல்கிறோம், அந்த ஆண்டாள் கோட்டியில் இந்த திருப்பாவை 30 நாள் 30 நாள் 30 நாளும் கோட்டி நடக்கிறது, அவர்களுக்கு கொடுத்த பிற்பாடு அவளுக்காக தான் நடக்கிறது. அப்படியாவது ஒரு உயர்ந்த எண்ணத்தை நாம் கொள்ளலாம்.
அது ஒன்றும் இதுதான் சட்டம், இப்படித்தான் இல்லை, இப்படித்தான் சாப்பிடணும், அப்படித்தான் இருங்கிறது இல்லையே. ஆனால் அது ஒருத்தர், அது பெரியவர்கள்லாம் சொல்லுவா, சடாரி சாத்துட்டு கடைசியாக வந்து கடைசியாக சாத்துறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருடைய திருவடியிலையும் பட்டு கடைசியாக நமக்கு வருது பாருங்கோ, அந்த சடாரி ரொம்ப வசதியானே. அப்போ அனைத்து பாகவதருடைய ஸ்பரிசத்தோடும் சேர்ந்து கடைசியாக நமக்கு வருதுன்னா அத்தனை பேரோட அனுகிரகம் நமக்கு வருதுன்னு அர்த்தம். பகவத அனுகிரகம் இருக்கட்டும், பாகவத அனுகிரகமும் சேர்ந்து வருதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அதுக்கெல்லாம் ஒன்று குறைபட்டு கொள்ள கூடக்கூடாது. அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அவ்வளோதான் விஷயம், அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவள் படித்த படிப்பு அவ்வளோதான், அவளுக்கு இருக்கக்கூடிய சீவைட்டவத்துவம் அவ்வளவே. திருவன்காப்பு சாதிச்சுட்டுருக்கிறனாலையோ, துவாச புண்ணங்களை சாதிச்சுட்டுருக்கிறதுனாலையோ, துளசி மணிமாலைகளை போட்டுருக்கிறதுனாலையோ சீவைட்டவத்துவம் வந்துருப்பதில்லை, அவன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்திலே வருகிறது இல்லையா. அப்படி தான் இருக்கணும். ஆஹா, அது அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டான்னா, சரி காட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம்னா இப்போ பார்த்தா சுற்றி விளைஞ்சி போகிறவங்களா, மூணு வேளை ஆகாரம் சாப்பாட்டோட ரெண்டுபடுது. அப்போ கரவக பிஞ்சன்னுகானம் சேர்ந்து உண்போம், பெருமாள் நினைச்சுன்னு சாப்பிடலாம், யஜ்ய செட்டாசனசந்தா என்ன யாக யஜ்யங்களை பண்ணிட்டு எனக்கு கண்டுகளை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடணும்னு பெருமாள் சொல்லியிருக்கார். சரி அதை சாப்பிடலாம், சரி சொல்லலாமாண்ணா, வேற எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த இப்படி நின்றுட்டே சாப்பிடுவோம், கரவக பிஞ்சன்னுகானம் சேர்ந்து உண்போம் சாப்பிடுவோம். ஏன்னா ஞானேன இது இவாளுக்கு ஞானம் இருக்கான்னா ஞானமே இல்லை. ஞானேனஹீனகா பசுபிஷமானஹா, ஞானம் இல்லை அப்படின்னு சொன்னால் பசுவுக்கு தான், நாலு கால் பிராணிக்குத்தான் சமம். அப்படி தான் இருக்கலாமா, ஆனால் இருக்கக்கூடாது இல்லையோ. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய தோஷ பூயஸ்தம், எனக்கு இருக்கிற தோஷங்கள், இந்த தோஷத்தை நான் சொல்லிக்கிறேன். கரவுகள் பிஞ்சன்னுகானம் சேர்ந்துன்போம், அறிவொன்னுமில்லாத ஆய்க்குளம், அறிவே சுத்தமாக இல்லை. இது ஞானஹீனர்களா, இடக்கை தெரியாது வலக்கை தெரியாது, உடம்பு இருக்கிற தலை குளிப்பா, தலை குளிக்கிறது உடம்பு இருக்கு. இவாளுக்கு கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தியோ ஐயா எத்தை பண்ணணும்னே தெரியாதுங்கிறே. இப்போ ஏதோ நீங்கள் அது இருக்கா, கர்மயோகம் இருக்கா, ஞான யோகம் இருக்கா, பக்தியோ, இந்த கரவமாடு தான் எங்களுக்கு வசிட்டாச்சாரியர்களைப் போலே ஆச்சாரியர்கள். கரவமாடு தான் எது போல ஆச்சாரியால் வசிட்டா வசிட்டர் இருந்தாரோ இல்லையோ ராமனுக்கு, அது மாதிரி எங்களுக்கு நாங்கள் குருகுல வாசம் பண்ணதே எங்கே, நான் கரவம் அடுப்பினடி தான், அதனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் தெரியாதவர்களை வைத்து கொண்டு தான் சீதா பிராட்டி சொன்னாலும் இல்லையோ, பவானாம்பா சுபானாம்பா அவதாரகானாம் பிளவங்கமானு சொன்னாலே, அது சொன்னது அனுமார்கிட்ட சொன்னது, இந்த லோகத்தில் உன்னோட ராகவை ரட்சிக்கணும்னா பாபிட்டர்களைத்தான் ரட்சித்தாக வேண்டும், எல்லாம் வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யாரும் ரட்சிக்க, அதை ரட்சிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ ஒரு பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சுமாராக இருக்கணும், படிப்பிலே 35 கீழே, அதுவும் ஒத்தப்பட இலக்கணத்தில் மதிப்பெண் வாங்குறவனை பிடிச்சி அவனை உக்காத்தி வச்சு உருட்டு போட சொல்லி படிக்க வச்சு சொல்லி கொடுத்து அவனை கொண்டு வந்து ஒரு 50 வாங்க வைக்கிறது தான் மதிப்பை தவிர 95 ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சி நான் திரட்டுறே உரட்டுறே வரட்டுறே பண்ணுறேன், 99 வாங்க வைக்கிறேன்னா பெருமையே கிடையாது. இப்போ நம்மளை போல இருக்கிறவாளை சேர்த்து பெருமாளை கொண்டு வந்து சேர்த்து அவன் திருவடியில் சேர்க்கறது தான் பெருமையை தவிர, எல்லாம் தெரிஞ்சவாழ 4000 தெரியும், இல்லை எல்லா வேதங்களும் தெரியும், உபரிஷத்துக்களும் தெரியும், அது தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம இங்கே கோட்டை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது தெரிந்து கொண்டதற்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போகிறது. கற்றதனாலாய பயனன்கொள் அப்படின்னு சொல்லாமல் இல்லை, கற்றது அப்படின்னு சொன்னால் இவ்வளவோ இவ்வளோதான், கத்துன்றது அவ்வளோதான், கல்லாமல் இருக்கும் பாருங்கோ பறந்துருக்கு, நிறைய இருக்குது விஷயம். நிச்சலுமே ஒரு நாள், ஒவ்வொரு நாளுமே ஒரு கற்றுக்கொள்ளுகிறோம். எப்போ வரைக்கும், கடைசியில் அந்த சரம தருவாயிலே படுத்து கொள்ளுகிற வரியந்தும் கற்றுக்கொண்டே தான் இருக்கும். அந்த கற்றுக்கொண்டு முடிகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஆரம்பித்தோம், சொல்ல ஆரம்பித்தோம், தெரிஞ்சுட்டோம், வந்தோம் அப்படின்னு சொன்னால், அப்போ போறப்படுறதுக்கு முன்னாடி இவ்வளவாது தெரிஞ்சுட்டுக்கோங்கிறது இருக்கும் இல்லையோ. ஆக கரவகள் பிஞ்சன்னு காணும் சேர்ந்துன்போம், நாங்கள் யார் தெரியுமா, அறிவு ஒன்றும் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, ஒன்றும் இல்லாத அறிவே கிடையாது, சுத்தமாக அறிவு இல்லை, அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அறிவு சுத்தமாக இல்லாத நாங்கள். தேவாளார் குறவண்ணும் இல்லாத கோவிந்தன், அறிவுண்ணும் இல்லாத ஆய்க்குள்ள நாங்கள், எங்கள்கிட்ட ஒரே குத்தம் தான் இருக்குது, ஒரே தோஷந்தான் இருக்குது, ஒரு உயர்த்தியும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஞானஹீனர்களாக இருக்கக்கூடிய நாங்கள்
நீ எப்படி இருக்க? உயர்ந்தவன். ஏன்னா நாங்கள் பிறந்ததும் ரொம்ப தாழ்ந்த ஜென்மாவா, எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் வந்து பிறந்தது எங்கே தெரியுமா? நீ வந்து பிறந்திருக்கியா, அந்த இடத்துல நாங்களும் பிறந்தோம். நீ யார், எவ்வளோ உயர்ந்தவன், உனக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன? இந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மேன்மையை பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சியை பார்க்கணும். நம்மளோட தாழ்ச்சியை பார்த்தா அவனோட மேன்மையை பார்த்தா ஒன்றும் பக்கமாகதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இது ஒரு பக்கம்னா அது ஒரு மேடு, இது ஒரு பள்ளம்னா அது மேடோர் மேடு, பர்வதத்தை போல இருக்கு. அப்போ அறிவொன்னுமில்லாத ஆய்குலம் அது இடையர் குலம். அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்ன பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம். உந்தன்னை தேவரீர் தான், பர்வதத்தில் இருக்கக்கூடியதான தேவரீர், குற்றமே இல்லாத இருக்கக்கூடிய தோஷத்துக்கெல்லாம் தட்டாக இருக்கக்கூடிய அகிலஹேய பிரத்தனீகத்வம் அப்படின்னு சொல்லுமா, ஹேய பிரதிபடத்வம்னு சொல்லுவோம். எம்பெருமானுக்கு குற்றமே இல்லை, தோஷங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் குறவொன்னுமில்லாத கோவிந்தா, அந்த கோவிந்தனாக கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடியதான தேவரீ. அப்போ கோவிந்தான்னு சொன்னால் பரிபூர்ணத்துவமாக இருக்கக்கூடிய வர்ணத்தம், இவனுக்கு எல்லாவற்றிலும் உயர்த்தி நமக்கு எல்லாவற்றிலும் தாழ்ச்சி. அப்படி இருக்கக்கூடிய குறவண்ணமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு மேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உந்தன்னோடு தேவரீரோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஒன்றை விட்டுட்டு நாம் போயிட முடியுமா, என்னை விட்டுட்டு நீ போயிட முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியும், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்க முடியும். அப்போ இதை விட தீர்த்தத்தை விட இந்த ரத்தம் வந்து கொஞ்சம் கடிச்சா இருக்கு. இதுதானே ஆங்கிலத்தில் சொல்கிறாலும் இல்லையோ, தீர்த்தத்தை காட்டிலும் ரத்தமானது கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சுலபமாக ஓடாது. தீர்த்தம்னா விட்டால் ஓடிவிடும், ரத்தம்னா கொஞ்சம் ஓடா கொஞ்சம் கெட்டியாக இருக்க முடியும். அதான் சொல்லுவாள், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ உந்தன்னோடு வேல் நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது. தேவாளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னென்னா, இந்த உறவு இருக்கே இந்த உறவை ஒரு நாள் பிரிக்கவே முடியாது, பிரிக்க முடியாத சம்பந்தம், நவவிதமான சம்பந்தம், சரீர சரீரி பாவங்கிற சம்பந்தம், சுவாமி சொத்துங்கிற சம்பந்தம், அப்படி இருக்கக்கூடிய சம்பந்தம் உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, ஒரு நாள் விட்டு கொடுக்கவே முடியாது. அப்போ ஏற்பட்ட சம்பந்தம் இது. அப்படி இருக்கிறதுனால உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் ரொம்ப ஒன்றுமே தெரியாது, நீச்சர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு எந்த விஷயமுமே தெரியாது. நல்ல விஷயம் அறியாத பிள்ளைகள் அப்படின்னா, ஞானத்திலே குறைபாடு இருக்கக்கூடிய நாங்கள், ஞானத்திலே உயர்ந்திருக்கக்கூடிய தேவரி. அறியாத பிள்ளைகளோ அன்பினால், அன்புனால சொல்லிட்டோம், உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் ஆயிடுத்து, ஆனால் அப்போ போய் ஒருத்தர் பெருமாள் மேன்மையிலேருந்து தான் சௌலபியத்தை காமிக்கிறதுக்கு நீர்மையை காமிக்கிறதுக்கு கீழே வந்த இடத்துல வந்துட்டா, அப்போ போய் நீ ரொம்ப பெரியவன், நீ ரொம்ப பெரியவன் சொல்லிட்டா. ஏதோ ஒரு பிரதான மந்திரி இருக்கார், அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார், தன்னுடைய பால்யத்தில் இருக்கக்கூடிய சிநேகத்தை சேகிதனை பார்க்குறார். அது அவர் வந்து ஒரு நாலு நாள் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தனியாக இருக்கார். அந்த நேரத்தில் இந்த இவரோட அவருடைய பால்ய சிநேகிதனோட பேசிட்டுருக்கார். எல்லா அடே வாடே போடே எல்லாம் ஒன்றா பேசுகிறா, ஒரே ராத்திரி பூரா ஒரே சிரிப்பு, என்ன பேசுகிறா இது பேசுகிறா, அவ்வளவு ஆனந்தமாக பேசிகிட்டு இருக்கிற போது, தேவரீர் தான் பிரதான மந்திரியாச்சே, நான் தேவரீரத்தில் இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா இப்படிலாம் சொல்லிட்டு முடியுமா? ரெண்டு பேரும் வந்த இடம் தான் தன்னை குறைத்து கொண்டு கீழே வந்த இடத்திலே அவனுடைய பெருமையை சொன்னால் அவளை பிடிக்குமோ? பிடிக்காது. அதே போலத்தான் பெருமாள் மேலேருந்து தன்னுடைய மேன்மையை விட்டுவிட்டு பரத்பத்தை விட்டுவிட்டு தான் நீர்மைன்னு சொல்லப்படுகிற இங்கே வந்து இறங்கி வந்தால், வந்த இடத்துல எல்லாரும் முடிஞ்சுக்கிட்டு நாராயணே நாராயணே நாராயணேனாக்க நாரங்கள், ஏன்னா மூல மந்திரத்தை சொல்லிட்டோம், நாராஹா அப்படின்னா நாரங்களுக்கெல்லாம் மயனமாக இருக்கக்கூடிய மூல மந்திரத்தில் இருக்கக்கூடிய சப்தமே திருமந்திரத்தையே நாங்கள் சொல்லிட்டோம். ஞாபகம் நாராயணே நமக்கே பரதிரவான ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்காக நீ சிறுபேரடைத்தனும், எது சிறிய பேர் அப்படின்னா நாராயணன்னு சொன்னது சின்ன பேரா, ஏன்னா வந்த இடம் அது. இவர் கரவ மாட்டுக்கு பின்னாடி போகிறதுக்காக இங்கே வந்துருன்னா, திவத்திலும் பசிரமே புவத்தி செங்கழிவா எங்கள் ஆயுர்தேவன் ஆழ்வா திருவாக்கொல்லியம், திவத்தை காட்டிலும் சிவகுண்டத்தை காட்டிலும் பெருமாளுக்கு எங்கே ஆசையா அப்படின்னா, பசிரமே புவத்தி செங்கழிவாய் எங்கள் ஆயுர்தேவன்னா, இங்கே கரவ மாட்டுக்கு பின்னாடி போகிறதுக்கு தான் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக வந்திருக்கார். வந்த இடத்துல போய் நீ நாராயணன் சொன்னா அவருக்கு என்னமா இருக்கும், நான் அத்தை மறைச்சின்னு மறைச்சின்னு இங்கே வந்து நின்றுருங்க, என்ன பிடிச்சி பிடிச்சி நாராயண நாராயண நாராயணனாக்கா
எனக்கு ரொம்ப சங்கோஷமா இருக்குன்னா, பிள்ளை சொல்லாதவங்க கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணுவதற்காக வந்திருக்க செய்தே நாராயணன் நாராயணன் சிறிய பேரை கொண்டழைத்தால் என்ன செய்ய, சிறுபேரழைத்தனும் சீருளாதே சீரியருளாதே, நீ எங்கள் மேலே கோச்சிக்காத, இதுக்கெல்லாம் கோச்சுட்டே நான் எங்கள் மேலே வாத்சல்யத்தை காண்பிக்க வேணும், இதுவரை தேவரையே கோபிக்கலாகாது அப்படின்னு இறைவா நீ தாராய், நீ யாரவன் இறைவா அப்படின்னு சொன்னால் பெருமாள் அந்த இறைவன் எம்பெருமான் தான் தான் சரீரியாக இந்த உலகத்துக்கே லோகத்துக்கே சரீரியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இறைவா நீ தாராய் தேவரீர் கொடுக்க அடியவங்களை பெற்றுக்கொள்ள வேணும். அதுவும் எப்படி தெரியுமா, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ நீ ஒரு நல்லது கொடுப்பியான், நல்லது கொடுக்கறதான் நாங்கள் நினைப்போமா, நீ பெரும் நீ எல்லாருக்கும் நல்லது பண்ணிடுவேன்னு நாங்கள்லாம் வந்து உன்னிடத்துல சொல்லவே மாட்டோமா, ஆனால் நாங்கள் பிரார்த்திக்கிறத பார்த்த உடனே தேவாளுக்கு தோல் போடணும், ஓ இவன் நல்லது மட்டும்தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லி தேவாள் கொடுத்துருவீளாம். அப்படின்னா சித்த உபாய ஸ்வீகாரமாக திருவுள்ளத்திலே சித்தமாக இருந்து சீகரிக்கக்கூடியதான விஷயமாக நல்ல விஷயத்தை நமக்கு அருள வேண்டும், சித்த உபாய ஸ்வீகாரமாக தேவரி அடி உங்களுக்கு நல்லதே கொடுத்துடணும். இது எப்படி இருக்குன்னா, சில பேர் அவாவா ஆற்றுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வெளியூரில் ஒரு ஆற்றுக்கு போகிறா, அந்த ஆற்றுக்கு போகிறபோது அவள்கிட்ட சொல்ல நீங்கள்லாம் எனக்கு என்ன கொடுக்க போகிறீள் அப்படிம்பார் கிளம்பும்போது, அதே அந்த சுவாமி இவாத்துக்கு வரும்போது சொல்லுவா என்ன கொண்டு வந்திருக்கீள், ரெண்டு பக்கமும் இவர் ஒன்று கையை விட்டு ஒன்றும் பசை பேரா அப்படிங்கிறமோ இல்லையோ, ஒன்றுதுக்கும் இல்லை இவர் அங்கே போனாலும் என்ன கொடுக்க போகிறீங்களா, அங்கேருந்து இங்கே வந்தாலும் என்ன வந்துட்டு வாங்கி வந்திருக்கீங்கன்னு கேட்குறா. அப்படின்னா இவர் என்னத்தை கொடுக்க போகிறாருன்னா, பெருமாள் இடத்துல நம்ம அப்படி தான் நிச்சயமாக பேசுகிறோம், தேவாள் எங்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் பேராது, ஆனால் தேவாள் கொடுத்துட்டே இருக்கணும் நிறைய கொடுத்துட்டே இருக்கணும், அதை நான் வாங்கி வாங்கி நல்லா பொட்டியில் வச்சு பூட்டின்ட்டுருப்பேன், இப்படித்தான் நம்மளோட வழக்கமாக இருக்குது. அந்த எம்பெருமானிடத்திலும் நம்முடைய சாமர்த்தியத்தை காண்பித்து பெருமாளை நீ தான் கொடுக்கணும் இறைவா, அதுவும் நல்லதாக கொடுக்கணும், எப்படி கொடுக்கறது கொடுக்கணும், தானத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியும், தானம் கொடுக்குற மாட்டை பல்ல பிடிக்கி பார்க்கறது எத்தனை வயசாகிருக்கு இந்த மாட்டுக்குன்னு கேட்டாங்க, இது என்னமா இருக்குன்னா நம்ம எல்லாரும் பெருமாட்டை கேட்குறது அப்படி தான் இருக்குது, பெருமாளை நீ எனக்கு கொடுக்கணும், சாதாரணமாகலாம் ஒன்று கொடுத்துக்கூடாது நல்ல மோட்சமாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்கும், நல்லதாக கொடுக்கணும், நான் கொடுக்கறது இந்த 2.5 ரூபாய்க்கு 1.5 ரூபாய்க்கு இருக்கிறது ஏதோ அப்படி இப்படி 3வது வாழையில் போட்ட ஒரு வாழைப்படத்தை பெருமாளுக்கு முன்னாடி கோட்டு நிறுத்திட்டு, பெருமாளே எனக்கு தேவாள் உன்னுடைய திருவடியை காட்டி ரட்சித்து அருள வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட, அப்படின்னா நல்ல பழமாக கொடுத்தா பெருமாள் ஏற்றுப்பரோ, அதுவும் இல்லை சுமாரான பழம் கொடுத்தாலும் சரி நல்ல பழம் கொடுத்தாலும் சரி, விதுரான்னாணி வபுஜே சுச்சீனி குணவந்திச்ச, பெருமாள் விதுராழ்வான் தானும் பெருமாளுக்கு கொடுத்தாரே தன்னுடைய யாரெல்லாம் விட்டார், பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய மாம்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்சபுக்தம் விஷலபோஜன என்று கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். அதாவது மகாபாரதத்தில் சொல்றார், பீஷ்மருடைய கிரகத்தை விட்டாய், துரோணனுடைய கிரகத்தை விட்டாய், என்னுடைய கிரகத்தையும் விட்டு விட்டாய், யார் வீட்டுக்கு போயிருக்கீனி அப்படின்னா ஒரு தாழ்ந்தவனான விதுரவனுடைய வீட்டுக்கு குடிசிக்கு நீ போயிட்டியா அப்படின்னு புண்டரீகாட்ச அப்படின்னு துரியோதனம் ரொம்ப கோபமாக கேட்குறான் கண்ணனை, அவா வீட்டுக்கு போல நீ யார் வீட்டுக்கு போன, நீ எங்கே போயிருக்கே, நீ நாங்களாம் இருக்குமே தெரியலையா அவனுக்கு, அப்போ கேட்குறான் பீஷ்மத்ரோணா வதிக்கிரமிய வாஞ்சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீகாட்ச, புண்டரீகாட்சனே எங்கே சென்றாய், ஒரு தாழ்ந்தவனுடைய குடிசைக்கு சென்னாயா, நான் பெருமாளுக்கு தாழ்ந்தவனோ உயர்ந்தவனோ ஹிருதயத்திலே விசாலமான பக்தி இருந்ததென்னால் அங்கே செல்லுகிறாள் அப்படி தானே பண்ணுறான். அப்போ அவன் போகிறான்னா எங்கே போனான்னா உள்ளே போனான், எங்காத்துக்கு போகிறேன்னாலாம் என் வீட்டுக்கு போகிறேனா, என்னை கூப்பிட்டான் விதுரன் கூப்பிட்டான், வா 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 வான்னு கூப்பிட்டானோ இல்லையோ, அந்த குடிசைக்கு சென்னோம் நான் போன உடனே அவன் பதறினாம்பார், எனக்கு எங்கே உட்காந்து வைக்கிறோன்னு தெரியாமல் இதை எடுத்து போடுவேனா அதை எடுத்து போடுவேனா, இதை தொட்டு வேணா அதை தட்டுவேனா, முள் இருக்குமா அது இருக்குமான்னு நான் துரியோதனன் கூடவே இத்தனை நாள் இருந்துட்டேன் இல்லையோ, அவனுடைய அந்த துர்புத்தி எனக்கு வந்து சேர்ந்துருக்குமோ, அதனால் எல்லாவற்றையும் மாற்ற வேணும், இது அங்கே இருக்குது அது இங்கே இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் பெருமாள் உட்கார்ந்து விட்டார். உட்கார்ந்தவொடனே பெருமாளுக்கு ஏதாவது கொடுக்கணும், திருப்படி விளக்குகிறான் என்ன செய்கிறான், பெருமாளுக்கு பிரசா ஏதாவது அமுது பண்ணுறது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்படத்தை எடுத்துருந்தா தர்மபுத்திரி கொடுத்தா அதை நன்னா சுத்தி போட்டு பெருமாளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா, தோலை உரிக்கிறார், தோலை உரிச்சுட்டு உரிச்சிருவேன் தோலை உரிச்சிருவேன் சொல்ல போய் குழந்தைகள்லாம்
உரிச்சிருவேன் அவர் தோலை உரிச்சார். தோலை உரிச்சுட்டு தோலை என்ன பண்ணார், கண்ணட்டை கொடுத்தார். அவர் வாங்கி சாப்பிட்டார், பழத்தை தூக்கி கடாச்சுட்டார். இதே தான் பண்ணிட்டுருக்கார், தோலை குறிக்கிறார், எடுத்து சாப்பிட்றார், கொடுக்குறார், கண்ணனை கொடுக்குறார், கண்ணாவது பண்ணுறார். அவரும் கேட்கல, கொடுக்குறவருக்கும் ஞாபகம் இல்லை, வாங்கிக்கிறவருக்கு நிச்சயமாக ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்மளை ஒரு பக்தனை பார்க்கிற பொழுது இவன் தோலை கொடுத்தானாலும் கூட பெருமாள் பார்க்கறது இல்லை. ஆனால் நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம், நல்ல பண்ணுமா பரவாயில்லையா, ஆற்றுக்கு நான் நல்லதாக வாங்கு, சந்நிதிக்குன்னா சுமாராக வாங்கு, இதுதான் நம்ம குழப்பு. இப்படி தானே பண்ணுறோம். பெருமாள் அந்த பெருமாளிடத்திலே பக்தியோடு அந்த பழத்தை கொடுத்து தோலை கொடுத்தார், தான் அமுதி செய்தான், செய்துட்டோ கண்ணா கண்ணா அபசாரமாயிடுத்து. என்ன அபசாரமாயிடுத்து விதுராழ்வானே அப்படின்னு கேட்டார். இல்லை தேவாளுக்கு தோலை கொடுத்துட்டேன் இல்லையோ. அப்போ விதுரஸ்ய மகாமதின்னு கொண்டாடுகிறார் வியாச பகவான். விதுரஸ்ய மகாமதி, எவ்வளவு மகாமதி படைத்தவர், ஏன்னா பெருமாள்கிட்ட தோலை கொடுத்துட்டாராம். அதனால விதுரஸ்ய மகாமதி விதுரான்னானி பூஜே சுச்சீனி குணவந்திச்ச, அவனுடைய குணம் அந்த குணத்துக்கு ஆட்பட்டோம். விதுரா, நீ கொடுக்குற தோலும் என்னுடைய பசியை ஒரு நாளாக ஆற்றிவிட முடியுமா? பெருமானுடைய பசி உலகமுண்ட பெருவாயன் அல்லவா, அவன் அப்பேற்பட்ட வேண்டடிச்சு உண்ணும்போது என் பத்த விலோசனனுக்கு என்ன உயிர்த்தெடுவன் அப்படின்னு நாச்சியார் தெரிவிக்கிறாளோ இல்லையோ. அதாவது எவ்வளவு அந்த ரிஷிகள் எல்லாம் அத்தனை தூரம் யாகங்கள் பண்ணுகிற பொழுது பெருமாளுக்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்ட தர்மபத்தினிகள் அந்த ரிஷி பத்தினிகளுக்குன்னோ கண்ணன் யாருன்னு தெரிந்தது. அவர்கள் தனியாக பிரசாதத்தை கொடுத்தா அவெல்லாம் ரிஷிகள்லாம் ஒரு ரிஷி தர்மபத்தினியை ஏற்றுக்கவே இல்லை. நீ விட்டு விட்டு போ, இனிமேல் ஒன்று நீ பக்கத்தில் வராதுன்னு விட்டார். பிராணனே போயிடுத்து அவளுக்கு, பிராணனே நீர்த்தா. தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் சொல்லாளோ இல்லையோ, தேகத்தை விட்டாள் அவள். ஏன்னா கண்ணன் பெருமானை போய் இப்படி யாராலும் சொல்லுவளா, உங்களுக்கெல்லாம் இப்போ பிரசாதம் கிடையாது, அப்புறம் வாங்கும் அப்படின்னு சொல்லணும்னா எம்பெருமான் நேராக வந்திருக்கானே. அவன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்னன்னோ ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு இருக்கலாம். ராமனுடைய சரீர திருமேனிக்கு நாம் அவன் ஒவ்வொருத்தரும் ராமன் அப்படின்னு சொன்னால் அந்த திருமேனிக்கு என்ன நொந்திருக்குமோன்னு அந்த தசரதன் நினைத்திருந்தால் காட்டுக்கு போய் சொல்லியிருப்பான். சாமானிய தர்மமாக இருக்கக்கூடிய தர்மத்தினுடைய வார்த்தையை மதித்தான், விசேஷ தர்மமாக இருக்கக்கூடிய ராமனுடைய திருமேனியை மிதித்தான். முடிஞ்சு போச்சா? அப்போ விசேஷ தர்மம் ராமன் இருக்கார், அது தெரியல அவனுக்கு. ஆனால் சாமானிய தர்மமாக தர்மபுத்தினரிடத்தில் சொன்ன வாக்கக்கா பார்த்தனோங்கிறதுக்கா 60,000 வருஷம் நொந்து நொந்து பெத்த பிள்ளையைத்தானும் காட்டுக்கு அனுப்பியிருப்பனே, என்னால் அவனுக்கு என்ன கிடைக்கணும், நரகம்தான் கிடைச்சிருக்கணும். போனா போது ராமன பிள்ளையா பெத்தானோ இல்லையோ, அதுக்காக சொர்க்கத்தை பெத்து போட்டான்னு சொல்லுவர்களா நஞ்சியரும் பராஜரப்பட்டரும் பேசிக்கொள்ளுகிற பொழுது. அது ஒரு பக்கம். அப்போ யாரை பற்றி நினைச்சுக்கணும், தர்மம் சனாதனம், கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ஏஜவேத விதோ விப்ரா ஏஜாத்தியாத்ம விதோ ஜனாக தேவகந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்ன சாட்சாத் தர்மமாக தர்மமாக இருக்கக்கூடியதான கண்ணன பெருமானே, அவனே எல்லாமாக அப்படி இருக்கக்கூடிய இறைவா, நீ தாராய்ப்பறை புருஷார்த்தத்தை கொடுக்கவனும் கைங்கட்டத்தை கொடுக்கவனும் அந்த பறையை கொடுத்து அதுவும் நீ கொடுத்ததாக இல்லாமல் நாங்கள் பிரார்த்தித்து நீ கொடுத்ததாகவோ நீயே நமக்கு அனுசரித்து நமக்கு ஆனந்தத்தோடு கொடுத்ததாக இருக்கவனும் அப்படின்னு பிரார்த்தித்தது தான் இந்த 28வது பாஷணம். சரணாகதியினுடைய புருவாக்கியத்தினுடைய அர்த்தமாக இப்போ திருவரங்கத்தில் பெரியபெருமாளும் பெரியபெருமாள் என்ன திருவரங்கம் என்ன, திருவரங்கத்தில் இருந்ததான பூர்வாச்சாரியர்களே ரொம்ப முக்கியம். ஆனால் உறவான்மொழி சம்பிரதாயம்னு சொல்ல மாட்டேன், அப்படியல்ல. பராசரப்பட்டருடைய சச்சிஷராக இருந்தவர், எழுந்துள்ள இருந்தவர் பிள்ளை பெருமாளையங்கார் சுவாமி. அவருக்கு திருநாமம் அழகியவனவாளன் அப்படிங்கிறது தான் அவருடைய திருநாமம். பிள்ளைப்பெருமாளையங்கார் அப்படிங்கிற சுவாமி ரொம்ப பெருமைப்படைத்தவர், அட்டப்பிரபந்தம் என்று சாதித்துள்ளார் அந்த சுவாமி இருக்கிற அவர் உயர்ந்த குணம் படைத்தவராக அவருக்கு அழகியவனவாளதாசரர் அப்படிங்கிற திருநாமம். அழியவனவாளன் அப்படின்னு சீரங்கத்தில் எழுந்துள்ளிருந்த திருமால் பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமானுக்கே அடிவராக இருந்தபடினாலே அழியவனவாளதாசர் அப்படிங்கிற பேர் வைத்தார். திவ்ய கவி, திவ்யமான கவி பிள்ளப்பெருமாளையங்கார் அப்படின்னு சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருமங்கைங்கிற ஒரு திவதேசத்திலே அவதரித்தவர். அதாவது அந்தனர், அதாவது வைஷ்ணவராக தென்கல அந்தனர் குடும்பத்திலே அவதரித்தவராக இருந்தார். அந்த
அந்த வித்வான் அவர் இருக்காரே, அவர்கிட்ட நல்ல குணங்கள் நிறைய, குணப்பூர்த்தி நிறைய இருந்தது. அவர் தொல்காப்பியம் என்ன பல பல தமிழ் நல்ல நல்ல வித்வத்து படைத்து இருந்தவர். நன்னா இருந்தால் வேத வேதாந்தங்கள் என்ன, வேதாந்தம் என்ன, சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவராக இருந்தார். வைட்டவர் எரிக்கு உரிக்கக்கூடிய அத்தனையும் தேர்ந்தவராக அனுட்டானமும் ஞானமும் சேர்ந்திருந்தார். அதில் நல்ல பவ்யமாகவும் எழுந்துள்ளிருந்தவர் அவர். அப்பேற்பட்டவர் ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே ரொம்ப ஈர்ப்புண்டு. ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வாக நினைப்பவர் நரகில்தான் வீழ்வார்கள் மாமுனிகள் சாதிப்பது போலவே, அவர் அந்த ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்கள் இருக்கே, செந்தமிழ் இருக்கே, தீந்தமிழ் இருக்கே, அதில் இருக்கக்கூடிய அந்த பாசுரத்திலே ஊற்றம் கொண்டவராக இருந்தார். பெரியவர்மாளுக்கே கைங்கரியம் பண்ணி அவருடைய திருவடித்தாமர்களை கைங்கரியங்களே பண்ணும்படியாக எப்பொழுதுமாக எழுந்துள்ள இருந்தார் அந்த சுவாமி. அவருக்கு பிள்ளப்பெருமாளையங்கார் சுவாமி பேர். அதனால நாட்டில் இருக்கக்கூடிய ராஜாவானவர். இப்பேற்பட்டவர் இவ்வளோ உயர்ந்தவராக இருக்காரு, அவருக்கு நல்ல ஒரு விருதம் கொடுக்க வேணும், நம்முடைய ராஜ்யசபையிலே அவரை மந்திரியாக்க வேணும் என்று ஒரு அலுவல் ஒரு பெரிய காரியத்தை கொடுத்தா அவர் ஐயங்கார் பிள்ளப்பெருமாளையங்கார் சுவாமி அரசாங்கத்திலே அந்த நாளில் ராஜாவினுடைய காலத்திலே அவரோட சேர்ந்திருந்தார். அவருடைய பிரீதிக்கு பாத்திரமாக எழுந்துள்ளிருந்தார். அப்போது ஒரு நாள் என்னாச்சு, அரசவேல இருக்கிற சேவை என்னமுண்டா, அரசவேல பிள்ளப்பெருமாளையங்கார் இருக்கார், திடீர்னு தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து கிருஷ்ண 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 கிருஷ்ணா அப்படின்னாராம். கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னாராம். என்ன பண்ணுறீ திடீர்னு கிருஷ்ண கிருஷ்ணன் உத்திரியத்தை எடுத்து ஏதோ பண்ணுறீங்கன்னு இல்லை, பெருமாளுக்கு நம்பெருமாள் புறப்பாடு கண்டுள்ள பொழுது ஏதோ ஒரு தீ யாரோ வச்சுட்டா தீ பட்டு கொடுத்த பெருமாளுக்கு அந்த தீயை நான் அணைச்சிட்டு வந்துட்டேன், அதனால தான் கிருஷ்ண கிருஷ்ண பெருமாள்கிட்ட சொல்லி தீ அணைச்சிட்டேன்னாராம். அவளை பார்த்தா நீ ரெண்டு நீங்கள் அரசவேல உட்காந்துட்டு ஏதோ நம்பெருமாளுக்கு ஏதோ ஆயிடுத்து தீ பட்டு கொடுத்துன்னு சொல்லிடுறே அப்படின்னு கேட்டால், உண்மையாலுமே நம்பெருமாள் இருக்கிற இடத்துல ஏதோ தீப்பட்டு விட்டதாக, அங்கே பக்கத்திலே பிள்ளப்பெருமாளையங்கார் எழுந்துருள் இருந்ததாகவும், அந்த பிள்ளப்பெருமாளையங்கார் தீயை தான் அணைத்து விட்டதாகவும் அங்கே பேசின்னு இருக்கா சில பேர். அங்கே பேசின்றதவா இங்கே வந்து அரச பேர் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி அடுத்து அரசே அரசே ராஜாராஜா இந்த மாதிரி அடுத்து பிள்ளப்பெருமாள் சுவாமி பக்கத்திலே இருந்தால் எழுந்துட்டு பெருமாளுக்கு இந்த தீயெல்லாம் போக்கு கொடுத்துட்டார், பெருமாளை ரட்சித்து கொடுத்தார், இதனது இங்கே இருக்கார் அங்கே இருக்கார்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டபோது, அப்போ தான் அவர் புரிஞ்சுது, ஓ இவ்வளோ உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் இவர் அப்படிங்கிறது. அந்த பிள்ளப்பெருமாளையங்கார் சுவாமியை பெருமையாக நினைத்து கொண்டு அவரை நான் இப்படி தேவாலயங்கள்லாம் பேசியிருக்க கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு அவருக்கு நல்ல பகுமானங்கள் எல்லாம் கொடுத்து வந்தார். திருத்தேர் உற்சவத்துக்கு எங்கே போயிருந்தீர் அப்படின்னு கேட்டால், பிள்ளப்பெருங்காலம் சொன்னாராம், நான் திருத்தேருக்கும் போது திருத்தேரில் இருக்கக்கூடிய திரைச்சியில் பத்திட்டு தோல்வியோ அதனால் பெருமாளை ரட்சித்து கொண்டிருந்தேன் அப்படின்னு இவ்வளவெல்லாம் சொல்லும்போது, ரதோஸ்தவத்தன்னைக்கு இவர் இங்கே என்ன இருந்தார், வேற ஒரு இடத்துல இருந்தார்னு சொல்கிறாளேன்னு பார்த்தா, இதே மாதிரி அங்கே இருக்கிறவாளே சொல்கிறான், எப்படி ஸ்ரீசைலே தேவாத்திரம் தனியன் சேவித்து முடித்த விற்பாடு அரங்கநாயகங்கிற குழந்தையானது பெருபெருமாள் அதாவது நம்பெருமாள் முன்பே வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி, அதாவது மாமுனிகள் திரு முன்பே வந்து இந்த ஸ்லோகத்தை சொன்னபோது இதெல்லாம் சொல்லி முடிஞ்சு ஸ்ரீரங்கத்தில் நடந்தது. ஆனால் இதே நாலா பக்கமும் காஞ்சிபுரம் என்ன, திருவேங்கடம் என்ன, மெலகோட்ட திருநாராயணபுரம் என்ன, இங்கேருந்து வந்த ஸ்ரீவைட்டவர்கள் எல்லாம் இங்கே சேவிக்கிற போது அவளும் ஸ்ரீசைல தேவாத்திரம் சேவிச்சாலும் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இதே நேரத்தில் எல்லா இடங்களிலும் எம்பெருமானத்தை சொல்லிப்போந்தான் எல்லாரும் இந்த தனியனை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு, அதனால் சேவிச்சுட்டுக்கோன்னு சொல்லி அவர்கள் சொன்னதா. ஆக இப்பேற்பட்ட பெருமடைத்தவர் ஒரு நாள் ராத்திரி நிந்திரையிலே ராஜாவினுடைய நிந்திரையிலே பிள்ளப்பெருமாளையங்காரை தோற்றி, எங்கே போயிருக்கேன்னா பெருமாளுடைய திருவடியை தொழுது விட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கேன்னு சொல்கிறார். இவர் கண்ணை முடிச்சு பார்த்தா நேரம் வந்துருக்கிறார். அதிர்ப்பு சுவாமி அங்கே தான் பெருமாளை சேவிச்சு இப்போ வந்து இங்கே நிற்கிறீருன்னா, பெள்ளப்பெருமாளையங்காருக்கு இருக்கக்கூடியதான அத்தனை பெருமை. அவர் பெருமானுக்கு அடியவனாகவே வாழ்ந்திருந்தார் அந்த பெள்ளப்பெருமாளையங்கார் சுவாமி. திருவரங்கம் பெரிய கோயிலில் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த அரச வேலை வேலை இல்லைங்கிறத பற்றி ஒன்றும் இல்லை தேவாள், ஏன்னா அந்த ராஜாவுக்கு அவ்வளோ மரியாதை வந்துடுது, இனிமேல் உம்மட்ட நான் வேலையை வாங்குற அளவுக்கு நாரக்கூடாது, தேவாளுக்கு கைங்கரையும் அடியவங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா முன்வந்தான். இன்னும் அந்த பெள்ளப்பெருமாளையங்கார் சுவாமி திருவரங்கத்தில் எழுந்துருள் இருக்கிற போது, திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து கலம்பகம், திருவரங்கத்து மாலை, அதுக்கப்புறம் ஸ்ரீ ரங்கநாயக ஊசல், அதாவது ஸ்ரீ ரங்கநாயகர் ஊசல் ஊசல் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு பிரபந்தம், திருவேங்கட மாலை திருவேங்கட மாலை, திருவேங்கடத்து அந்தாதி, அழகர் அந்தாதி, நூத்தெட்டு திருப்பதி அந்தாதி, எட்டு பிரபந்தங்கள். அதனால தான் அட்டப்பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல திருவரங்கத்து அந்தாதி, திருவரங்கத்து மாலை, திருவரங்க கலம்பகம்,
ஸ்ரீரங்க நாயக ரூசல் ரூசல், அதே போல் திருவேங்கட மாலை, அதுக்கப்புறம் திருவேங்கடத்த அந்தாதி, அதுக்கப்புறம் அழகரந்தாதி, 108 திருப்பதி அந்தாதி அப்படிங்கிறது ஒவ்வொரு உபதேசத்துக்கும் ஒரு பாசுரத்தை சொல்லி ரொம்ப ஆச்சரியம். தமிழ்னா தமிழ், அதை சாமானியப்பட்டவர்கள் எல்லாம் அத்திசயிச்சிட முடியாது. நிறைய வித்வத்து தமிழ் வாசிக்கிறதுல முதல்ல நல்லா தெளிவு இருக்கணும், உச்சரிப்பு இருக்கணும், அதை சேர்த்திருந்தாலும் அதை கோத்து படிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் மட்டுமே அது எம்பெருமானுடைய கிருபாவசியத்தின் மூலமாகவே அது கிடைக்க வேணுமாக பிரார்த்தித்துக் கொள்வோம். அது கிடைச்சதுன்னா அவசியமாக அத்தை செய்தி பார்க்கலாம். அந்த நாள் தமிழ்னு சொன்னால் சேர்ந்து இருக்கும். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தமிழ். இந்த 8 பிரபந்தத்தையும் சாதித்து போந்தவர் இந்த அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஐயங்கார் பிரபந்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரபிரம்ம விவேகம் அப்படிங்கிற பல நூல்களையும் அருளி செய்தவர், பல நாள் வாழ்ந்திருந்தார் அந்த சுவாமி. பராசரபட்டனுடைய சிஷ்யர் அப்படிங்கிறத அடிக்கடி தானும் சொல்லிக்கொண்டு வாழ்ந்தவர். பராசரபட்டனுடைய திருவடியாகவே எழுந்துள்ளிருந்தார் அப்படிங்கிறத இந்த நாளில் தெரிவித்து கொண்டு மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்கள், அதாவது சரணாகதியை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் சரணாகதிக்கு செய்த விற்பாடு பெருமானுக்கு பண்ண வேண்டியதான கைங்கட்டியங்கள் என்ன அப்படிங்கிறத, நாராயண சரணோ சரணம் பிரபத்தே நாராயணாய நமஹா அப்படிங்கிற அர்த்தத்தை மேலே அடுத்த நாள் விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு வாழி அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரம் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம்.